அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஸ்ரீநிலையம் வீடியோக்குள்ளே பார்க்க வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துட்டுருக்கு. லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் 38 மலர்களை பற்றியும் ரெஸ்கியூ ரெமெடியை பற்றியும் முழு வீடியோக்கள் பதிவாயிடுச்சு. மலர் மருத்துவம் கற்றுக்கிட்டவங்களுக்கு அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை திருப்பி பார்க்குற மாதிரி டெஸ்ட் வீடியோக்கள் சிலது போட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட டெஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மலர் மருந்துகளை சொல்லி 3 மனநிலைகளை சொல்லியிருப்பேன். எந்த மலர் மருந்துக்கு என்ன மனநிலை அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். கடைசியாக இதற்கான விடையும் நான் கொடுத்துருக்குறேன். மலர் மருத்துவம் பற்றி கற்றுக்க விரும்புகிறவங்க இந்த மாதிரி டெஸ்ட் வீடியோக்களை பார்க்கறதுனால அவங்களுடைய மலர் மருத்துவம் சம்பந்தமான ஆழ்ந்த அறிவை விரிவுபடுத்திக்கலாம். வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த மருந்துக்கு பொருத்தமான மனநிலை எது? ஈசி டெஸ்ட்டில் 13வது கேள்வி கார்ஸ். இந்த கார்ஸுக்கு பொருத்தமான மனநிலை: ஏ மூட நம்பிக்கை, பி முழு நம்பிக்கை, சி நம்பிக்கை இல்லாமை. இந்த 3ல் எது அப்படிங்கிறத 13 போட்டு ஏபிசியில் எதுவாக அதை குறித்து வைங்க. அடுத்தது 14வது கேள்வி ஹீதர். இந்த ஹீதர் அப்படிங்கிற மருந்துக்கு பொருத்தமான மனநிலை எது? ஏ சுயபுராணம், பி சோர்வு, சி பேசாமடந்தை. இந்த 3ல் எது சரி அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 14 எழுதி அதனுடைய சரியான விடையை பக்கத்தில் எழுதுங்க. அடுத்ததா 15வது கேள்வி ஹாலி. இந்த ஹாலி அப்படிங்கிற மலர் மருந்துக்கு பொருத்தமான மனநிலை: ஏ கவலை, பி பொறாமை, சி பீதி. இந்த 3ல் எது சரி அப்படிங்கிறத 15 எழுதி குறித்து வைங்க. அடுத்த கேள்வி 16வது கேள்வி ஹனி சக்கிள். இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது? ஏ பயம், பி சோர்வு, சி இழப்பின் வருத்தம். இந்த 3ல் எது சரியோ 16 எழுதி ஏபிசியில் சரியானதை குறிச்சிடுங்க. 17வது கேள்வி ஹார்ன்பீம். இந்த ஹார்ன்பீம் தேவைப்படக்கூடிய மனநிலை எது? 3ல் எதுன்னு கண்டுபிடிங்க. ஏ மலைப்பு, பி தடுமாற்றம், சி மறதி. இந்த 3ல் எது சரியான மனநிலை, பொருந்தக்கூடிய மனநிலை அப்படிங்கிறத 17 போட்டு பக்கத்தில் குறிச்சிடுங்க. 18வது கேள்வி இம்பேஷன்ஸ். இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது? ஏ அவசரம், பி களைப்பு, சி கவலை. இந்த 3ல் எது சரி அப்படிங்கிறத 18 அப்படின்னு எழுதி பக்கத்தில் பதில் எழுதுங்க. அடுத்தது 19வது மலர் மருந்து லார்ச். இந்த லார்ச் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது? ஏ பதட்டம், பி தாழ்வு மனப்பான்மை, சி திகில். இந்த 3ல் எது சரி அப்படிங்கிறத 19 அப்படின்னு எழுதி பக்கத்தில் எழுதுங்க. அடுத்தது 20வது கேள்வி மிமுலஸ். இந்த மிமுலஸ் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய சரியான மனநிலை எது? ஏ பரபரப்பு, பி பயம், சி அருவறுப்பு. இந்த 3ல் எது சரியோ அதை 20 எழுதி பக்கத்தில் எழுதுங்க. அடுத்த கேள்வி 21வது கேள்வி மஸ்டர்ட். இந்த மஸ்டர்ட் அப்படிங்கிற லண்டன் பேட்ச் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது? ஏ காரணமில்லாத கவலை, பி பீதி, சி அசதி. இந்த 3ல் எது சரியான விடை? 21 எழுதி பக்கத்தில் எழுதுங்க. அடுத்தது 22வது மலர் மருந்து ஓக். இந்த மலர் மருந்துக்கு பொருத்தமான மனநிலை எது? ஏ சோம்பல், பி படபடப்பு, சி வீண் விடாமுயற்சி. இந்த 3ல் எது சரி அப்படிங்கிறத 22 எழுதி பக்கத்தில் எழுதி வைங்க. அடுத்தது 23வது கேள்வி ஆலிவ். இந்த மலர் மருந்துக்கு
பொருத்தமான சரியான பதில் எது? ஏ சோர்வு, பி மலைப்பு, சி கவலை. இந்த மூன்று விடைகளில் எது சரியான விடை அப்படிங்கிறத 23 போட்டு பக்கத்தில் எழுதுங்க. அடுத்ததாக 24வது மலர் மருந்து பைன். இந்த பைன் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது? ஏ திகில், பி பயம், சி குற்ற உணர்வு. இந்த மூணில் எது சரி அப்படிங்கிறத 24 போட்டு பக்கத்தில் குறிச்சிடுங்க. அடுத்தது 25வது கேள்வி, ரெட் செஸ்ட் நட். இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது? ஏ பதட்டம், பி மற்றவர்கள் பற்றி பயம், சி சோர்வு. இந்த மூன்று மனநிலைகளில் ரெட் செஸ்ட்நட்டுக்கு பொருத்தமானது எது அப்படிங்கிறத 25 போட்டு பக்கத்தில் குறிச்சிடுங்க. அடுத்தது 26வது கேள்வி, ராக் ரோஸ். இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது? ஏ பீதி, பி வருத்தம், சி மந்தபுத்தி. 26 போட்டு இந்த ஏபிசியில் எது சரியான விடையோ அதை பக்கத்தில் எழுதிருங்க. எல்லோருமே சரியாக விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க, சரியாக எழுதி வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஒரு தரம் விடைகளை, சரியான விடைகளை சொல்லிடுறேன். 13வது கேள்வி, இதற்கான சரியான விடை சி. 14 ஏ. 15 சரியான விடை பி. 16 சி. 17 ஏ. 18வது கேள்விக்கு சரியான விடை ஏ. 19வது கேள்விக்கு சரியான விடை பி. 20வது கேள்விக்கு சரியான விடை பி. 21 ஏ. 22 சி. 23 ஏ. 24 சி. 25 பி. 26வது கேள்விக்கு சரியான பதில் ஏ. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். எல்லோரும் சிறப்பாக செய்திருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. மலர் மருத்துவத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லோருமே மனநலனோட, உடல் நலனோட மிக மகிழ்ச்சியோடு, நீண்ட ஆயுளோடு இருக்கிறோம். அதற்கு இந்த மலர் மருந்துகள் மிக அற்புதமாக உதவி செய்து, மிக சிரமம் இல்லாமல், அதிக செலவு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மலர் மருந்துகள் உதவி செய்து. அதனால் இந்த வீடியோக்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அனுப்பி வைங்க. இன்னும் ஒரு சிறப்பான, உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர், 30 மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.